ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூ டு லைஃப் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் மைதாமாவின் கெடுதிகள் பற்றி பார்ப்போம். இப்போ இருக்க ட்ரெண்டிங்கான உலகத்தில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறைகளுமே ரொம்பவே ட்ரெண்டியாக மாறிக்கிட்டு வருது. வீதியில் இருக்க கடைகள்லேருந்து ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் போன்ற எல்லா இடங்கள்லையுமே மைதா இல்லாத உணவே இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு மைதாங்கிற ஒரு பொருள் உணவுகளில் அவசியமாயிட்டு வருது. நம்ம எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய பரோட்டா, நூடுல்ஸ், பீஸா, பர்கர், சமோசா, சவர்மான எல்லாமே மைதாவில் செய்யப்படுற உணவு தான். ஏன் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கும் பிஸ்கட், கேக், பிரெட்டு, இன்னும் சில இனிப்பு பலகாரங்கள் கூட மைதா மாவுலேருந்தான் செய்யப்படுது. உண்மையிலேயே இந்த உணவுகள் எல்லாம் நம்மளுக்கு எவ்வளவு தீங்கு விளைவிக்குதுன்னு நம்மளுக்கு தெரியலை. அது தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நியூட்ரல் லைஃப் தமிழில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த மைதா மாவானது கோதுமை மாவுலேருந்து தான் தயாரிக்கிறாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். கோதுமையிலேருந்து மைதாவை எப்படி தயாரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கோதுமையை மிஷினில் கொடுத்து அதில் இருக்க தவிட்டெல்லாம் நீக்கிடுறாங்க. இந்த இடத்துலயே கோதுமையில் இருக்க முக்கியமான நார்ச்சத்து, ஊட்டச்சத்து எல்லாமே நீக்கப்பட்டு விடுது. பிறகு சுத்திகரித்த மாவில் பென்சாயில் பெராக்சைடுன்னு மோசமான கெமிக்கலை கலக்குறாங்க. மாவை வெண்மையாக்குறதுக்கு தான் இந்த ரசாயனத்தை யூஸ் பண்ணுறாங்க. இதை தவிர மாவை சாஃப்டாக்குறதுக்கு ஒரு கெமிக்கல், டேஸ்ட்டுக்காக ஒரு கெமிக்கல், இன்னும் ப்ரிசர்வேட்டிவ்ஸ்ன்னு ஏராளமான பொருட்களை சேர்த்து தான் இந்த மைதாங்கிற ஒரு மாவையை தயாரிக்கிறாங்க. இவ்வளவு ரசாயனங்கள் சேர்த்த இந்த மைதா மாவில் எந்தவித ஊட்டச்சத்துக்களும் கிடையாது. இன்னும் சொல்லணும்னா, உடலுக்கு பல்வேறு தீங்குகளை இந்த மைதா ஏற்படுத்துது. முக்கியமாக இந்த மைதா மாவில் அதிகமான மாவு சத்துக்கள் மட்டுமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிளைசமிக் இண்டெக்ஸான சர்க்கரை அளவு குறியீடும் இதில் அதிகமாகவே இருப்பதால் மைதா உணவை அடிக்கடி உட்கொள்வது நீரிழிவு நோயை ஏற்படுத்தும். ஏற்கனவே சுகர் இருக்கிறவங்க இந்த மைதாவை சாப்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க சர்க்கரை அளவு இன்னுமே அதிகமாகும். இந்த சர்க்கரை அளவு அதிகமாவதால அதுக்கு தகுந்தாற்போல் இன்சுலின் சுரப்பதற்கு கணையத்திற்கு ரொம்பவே அழுத்தம் ஏற்படுது. இது மூலமா இன்சுலின் எதிர்ப்பு அதிகமாகுது. இந்த மைதாவில் செஞ்ச உணவுகளில் எந்த ஊட்டச்சத்துக்களுமே இல்லாததுனால வெறும் அமிலத்தன்மைகள் மட்டுமே மிஞ்சி இருக்கும். இந்த அமிலங்களானது எலும்புகளில் கால்சியம் சத்தை முற்றிலுமாக நீக்கிடுது. இது மூலமாக ஆஸ்டியோபோரோசிஸ், அதாவது எலும்புகளில் அரிப்பை ஏற்படுத்துது. இன்னும் கீழ்வாத நோயினால் பாதிக்கப்பட்டவங்க கூட மைதா மாவினால் ஆன உணவை சாப்பிடவே கூடாது. மைதா மாவு குடல் ஆரோக்கியத்திற்கும் நல்லதே கிடையாது. நேச்சுரலாவே மைதா மாவு பசை போல ஒட்டும் தன்மை கொண்டது. இது அதிகமா பசை செய்வதற்கு யூஸ் பண்ண பார்த்திருப்போம். இப்படிப்பட்ட மைதா உணவுகள் நம்ம வயிற்றுக்குள்ள போஞ்சுன்னா கண்டிப்பா குடல் இறப்பைன்னு இந்த மைதா ஈஸியா ஒட்டிக்கும். இது மூலமா செரிமான பாதையில பலவித கோளாறுகள் ஏற்படக்கூடும். இந்த மைதா மாவை ஜீரணிப்பதற்கு இறப்பை அதிக நேரம் உழைக்க வேண்டியதா இருக்கும். இதன் காரணமா இறப்பை வெகு விரைவாகவே பலவீனம் அடைந்துவிடும். இன்னும் சில ஒவ்வாமைகள் கூட இந்த மைதா மாவினால் உண்டாகும். இந்த மைதாவால் ஆன உணவுகளை சாப்பிடும்போது முக்கியமாக பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறு, அதிகமான உதிரப்போக்கு, கர்ப்பப்பை நீர்க்கட்டிகள், குழந்தையின்மை போன்ற ஏராளமான ஹார்மோன் பிரச்சனைகளும் உண்டாகும். எனவே பெண்கள், நீங்களும் மைதா உணவை அவாய்ட் பண்ணிட்டு உங்கள் குழந்தைகளுக்கும் மைதாவால் ஆன உணவை வாங்கி கொடுப்பதை தவிர்த்துக்கங்க. பொதுவாகவே மைதா உணவுகளை அதிகமான கொழுப்பு நிறைந்த எண்ணெய்கள் பயன்படுத்தி தான் செய்கிறாங்க. இதை அடிக்கடி சாப்பிட்டு வருவதனால நிச்சயமாக உடல் பருமன் உண்டாகும். அதிகமான மனிதர்கள் உடல் பருமனாக இருப்பதற்கு இந்த மைதா உணவுகளும் ஒரு காரணம்தான். ஸோ நண்பர்களே, இவ்வளவு கெடுதி நிறைந்த இந்த மைதா உணவை நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும். முடிந்த அளவு சத்தான உணவுகளை சாப்பிட்டு உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மைதா உணவில் எவ்வளவு தீமை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.